இந்த மாதிரி சுவையான மட்டன் பிரியாணி ஒருபடி எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. முதல்ல பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூவு, இலை இதெல்லாம் 10 கிராம் வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் சீரகம் இதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருபடி அரிசிக்கு வந்து 1.5 கிலோ மட்டன் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மட்டனை நல்லா கழுவி வச்சுக்கிட்டு அந்த மட்டனை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா 2 விசில் விட்டு இறக்கி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு காப்படி எண்ணெய் ஊற்றுங்க. அது கோல்டு வின்னர் இருந்தால் நல்லாயிருக்கும். ரீஃபண்ட் ஆயில் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வாசனை சாமான்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1-2 அரைச்சி சின்ன வெங்காயத்தை ஒரு காப்படி வச்சுக்கோங்க. காப்படி அளவு வரணும். அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதை நல்லா போட்டு பொன்னிறமாக வர்ற மாதிரி நல்லா முதல்ல அதை போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 400 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, அப்புறம் வெள்ளைப்பூடு பேஸ்ட் அதுவும் 4 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் அது 4 ஸ்பூன் போடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள் போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கிங்க. ஒட்டாத அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. எண்ணெய் கக்கிற அளவுக்கு வதக்கணுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதை கீறாமல் நேர அப்படியே முழுசாகவே போடணும். 7 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 7 பச்சை மிளகாய் போட்டாலே போதுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கோம், கவனமாக போடணும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ தக்காளி, தக்காளி பழமாக இருக்கணும், இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கைப்பிடி, ரெண்டுமே 1/1 கைப்பிடி போட்டுக்கலாம். அப்புறம் 100 கிராம் தயிரும் ஊற்றி அதையும் நல்லா போட்டு கிளறிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச மட்டனில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் மட்டனை மட்டும் போட்டு நம்ம வதக்கணும். இந்த தண்ணி வந்து பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. இப்போ 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும். அப்போ அதுலேயே இதையும் சேர்த்துக்கலாம். மட்டன் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதையும் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா சுவையாக இருக்கும். அதில் ஊற்றி நல்லா கிளறிட்டு அரிசியை ஏற்கனவே நம்ம கழுவி ஊற வைக்கணுங்க. கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் 1 கிளறு கிளறிட்டு லெமன் ஜூஸ் 1-2 ஸ்பூன் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் மேலே 1 வாழை இலையை போட்டு அதை மூடி வச்சுட்டு கீழே 1 தோசைக்கல் வச்சுருங்க. நல்லா வெயிட்டான தோசைக்கல் வச்சுட்டு மேலே நல்லா தண்ணி ஹீட் வாட்டர் மாதிரி வச்சு நல்லா வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை வச்சு மேலே வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருங்க. நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இதை மாதிரி நீங்கள் 1 முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். நல்லா வெளியேவும் வாங்க வேணாங்க, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது, ஹைஜீனிக்காகவும் இருக்குங்க. தேங்க்யூ.